ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா போஷ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் சரி, மெக்கானிக்கலாக இருக்கட்டும் சரி, எல்லா ஒரு ஃபீல்டுமே அந்த ஐடி சர்வீசஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக வந்து ஒரு முன்னேறின ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி ப்ரைமரியாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நிறைய பேர் பேசிக்கான விஷயம் வந்து பார்க்குறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ், எலக்ட்ரிக்கல் டூல்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதே எலக்ட்ரானிக் அந்த ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஷில் வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பாஷ் நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்க ஒரு ஜாப் வேகன்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்காக தான் உங்களை வந்து எடுக்க போகிறாங்க. அது இமேஷின் காம்போனன்ஸ் அந்த ஒரு பிரிவில். அண்ட் இந்த பாஷ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பெலந்தூர் ஜங்ஷன், பெலந்தூர் மெயின் ரோட், பெலந்தூர் பெங்களூர் கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீகல் என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராபர்ட் பாஷ் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் வந்து அதாவது வந்து பாஷோடைய கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஹையர் ஆக போகிறீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ரெஃபர் ஃப்ரெண்ட், அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பிடிச்சி புரிஞ்சு போய் உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐம் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ அதில் போய் உங்களோட ரெசியூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ எல்லாமே ஷெடியூல் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் பாஷ் இன்ஜினியரிங் அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 100% சப்சிடரி ஆஃப் ராபர்ட் பாஷ் ஜிஎம்பிஹெச் அப்படின்ற குளோபல் சம்திங், அது ஜிஎம்பிஹெச்னால் அதுதான் வரும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சர்வீசஸ் டு என் டு எண்ட் என்ஜினியரிங் சர்வீசஸ் ஐடி அண்ட் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்து விளங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கம்பெனியோட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோவாக நான் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இதோட லிங்க், அஃபிஷியல் லிங்க் இப்போ நம்ம பார்த்துருக்க லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண வரும்ல, பிகாஸ் அதெல்லாம் போனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா மறுபடியும் பாயிண்ட்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ், ஐடி சர்வீசஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படின்ட்டு. அண்ட் ஃபோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி, கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெக்னாலஜி, பில்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரோல் அப்படின்னு போட்டு அவங்களோட ஒர்க் அண்ட் அவங்களுடைய அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஒரு விஷயம் வந்திருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் காம்போனன்ஸ் அண்ட் அசம்பிளிஸ் ஃப்ரம் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ டிசைன், அதாவது டிசைன் பண்ணுறதுக்கான காம்போனன்ஸ் அண்ட் அசம்பிளிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மெயின் கான்டாக்ட் பர்சன் ஃபார் டிசைன், அதாவது பார்த்திங்கன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் டாபிக்ஸ்க்கு இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் சப்ளையர் கூட நீங்கள் தான் வந்து கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டிவ் காம்போனன்ட் ஆர் அசம்பிளி, அதாவது நான் மேலே சொன்ன அதே பாயிண்ட் தான் கே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் த ஒர்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா மெட்டீரியல்ஸ் அதுக்கான மேப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து நீங்கள் தான் வந்து இன்சார்ஜாக இருப்பீங்க அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ், நார்ம்ஸ், ப்ரொடக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ராயிங்ஸ் ஆல்ரெடி சொன்னது தான். சப்ளையர் மேனேஜ்மெண்ட் ஆன் டெக்னிக்கல் லெவல், அதாவது பார்த்திங்கன்னா சப்ளையர் வந்து கொடுக்குற மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து அவங்க சொல்கிற டெக்னிக்கல் லெவல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்னது கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா எஃப்எம்இஏ ஆஃப் அசம்பிளி ஆர் ப்ராடக்ட், அதாவது பார்த்திங்கன்னா இது எஃப்எம்இஏன்றது எனக்கும் தெரியாது. ஸோ என்ன உங்களுக்கு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது சம்திங் ரோலாக தான் இருக்கும், ஆஃப் அசம்பிளி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது பி மெக்கானிக்கல் படித்தவங்க என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அதாவது கிளாரிஃபிகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இன்டர்னலி ஆர் எக்ஸ்டர்னலி, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த கஸ்டமர் அவங்க கேட்குற அந்ததுக்கான பதில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். 3D மாடலிங், 2D மாடலிங், ட்ராயிங் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்குள்ளே வேலை செய்யும் போது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுக்கும் போதே வந்து உங்களை வந்து எதுவுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்றது மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்ல. அண்ட் அதுக்கான எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும் இல்லை. அண்ட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனான விஷயம், இன்ஜெக்ஷன் மோல்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோர் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இருக்குது.
அண்ட் இந்த எஃப்எம்ஏ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காலேஜ் டேஸில் படிச்சிருப்பீங்க, பிகாஸ் நான் படித்த நமக்கு எனக்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் குட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட் டூல் எக்ஸ்போஷர் டு ஜிடி ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஜெர்மன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட் வேறு லெவல், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கோர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனீங்கனாலே அந்த செட் ஆஃப் ட்ரைனிங் பீரியட்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுப்பீங்க. ஸோ காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயப்படாமல் அப்ளை பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட லாங்கிடியூடில் அந்த இது கொடுத்துருக்காங்க நம்பர்ஸு. ஸோ இதை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த வெப்சைட்டை கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த எல்லாம் ஓகேனா கடைசியாக த எண்ட் ஆஃப் த பேஜ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெசியூம் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு வந்து கொண்டு போகும். ஸோ அதில் போய்ட்டு உங்கள் பேர் உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் நம்ம பொறுமையாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெசியூம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபர்தர் ப்ராசஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஒரு ஜாப் வேகன்சி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த ஆப் வேகன்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் கிட்டே ஏதாவது சொல்லணும்னு இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வயசராக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பாஷ் நிறுவனம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிறுவனம். ஸோ தவற விட்டுறாதீங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஹாப்பி. அண்ட் இந்த கொரோனா காலத்தில் ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பாசிட்டிவ். வெளியே அவ்வளோவும் தேவையில்லாமல் அனாவசியமாக போகாதீங்க. வீட்லேயே இருந்து ஹெல்த்தியாக இருங்க. டாடா, பை பை.